அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மனேய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போன முறை லைவில் வந்தபோது நமக்கு நோய் எதுக்கு வருது மரணம் எதுக்கு வருது அப்படின்றத பற்றி சிந்தித்தோம் இன்றைக்கி ஏன் ஒரே ஒரு கடவுளை தான் வழிபடணும் ஏன் உருவ வழிபாடு வேண்டாம் ஏன் வெளியில் வந்து கடவுளை வழிபடுவது தவறு அப்படின்னு நமக்கு பெருமானார் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி சிந்திப்போம் அருட்பெரும் வெளியில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உண்மை கடவுள் அவரையே நீங்கள் ஒருமையோடு தயவோடு ஆன்ம நேயத்தை கொண்டு உங்களுக்குள் அந்த சிற்சபையின் கண் மனதை நிறுத்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வழிபடுங்கள் ஒளி வடிவத்தில் அப்படின்னு சொல்கிறார் பெருமனர் இதுக்கு காரணம் என்னென்னா இப்போது பல்வேறு வ வகையான தெய்வங்களை வழிபடுறோம் ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுறோம் ஒரே சமயத்துக்குள்ளவே கூட பல தெய்வ வழிபாடு இருக்குது அப்போது பெருமான் வந்து ஏன் சொல்கிறாரு நீங்கள் ஒரு தெய்வத்தை தான் வழிபடணும் அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர் தான் உண்மை கடவுள் அவரை தான் நீங்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து பல காரணங்கள் நம்ம சிந்திக்கலாம் இப்போது கோடான கோடி வெளிகள் அண்டங்கள் இருக்குது அப்போது ஒவ்வொரு வெளிக்கும் ஒவ்வொரு அண்டத்துக்கும் தலைவர்கள் இருக்காங்க அதே மாதிரி மேலே போக போக உயர் பக்குவத்தில் ஆன்மா உயரும் போது இந்த அண்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றா கடந்து போக முடியும் கீழ் நோக்கி செல்லும்போது இந்த பூமி பூமியிலிருந்து கீழ்நோக்கி செல்லும்போது பாதாள அண்டங்கள் பாதாள உலகங்கள் இருக்கு அப்போ அந்த உலகத்துலேயும் இருள் தேவதைகள் தலைவர்களாக இருக்காங்க இப்போது நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறமோ எந்த அண்டத்துக்குரிய கடவுளை எந்த வெளிக்குரிய கடவுளை வழிபடுறோமோ அந்த வெளி வரைக்கும் தான் அந்த அண்டம் வரைக்கும் தான் நம்ம ஆன்மாவை வந்து நம்ம உயர்த்திக்க முடியும் அதை தாண்டி போக முடியாது அப்போது இப்போது பிரம்மாண்டம் அப்படின்னா பிரம்மன் அண்டம் அது அப்போது பிரம்மான்னு நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடுறோம் இல்லையா அப்போது அந்த பிரம்மா தொழில் என்னென்னா ஆக்கும் தொழில் படைத்தல் தொழில் செய்கிறாங்க அப்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரம்மா ஒரு சிவன் ஒரு விஷ்ணு இவங்க தான் மூவர்கள் இவங்க தான் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் எல்லாம் செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு தெய்வம் கிடையாது அந்த பக்குவத்துக்கு அந்த அண்டம் வரைக்கும் அந்த வெளி வரைக்கும் தன்னுடைய ஆன்மாவை உயர்த்தி கொண்டவர்கள் அந்த பக்குவத்துக்கு வந்த ஆன்மாலாம் அந்த வெளிக்கு போயிடும் அப்போது பிரம்மா அந்த அண்டத்துக்கு போனாக்கா அங்கே கோடான கோடி ஆன்மாக்கள் இருக்கும் அப்போ அவங்க அந்த அண்டத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும் படைத்தல் தொழில் செய்ய முடியும் அதே மாதிரி தான் விஷ்ணு அண்டம் விஷ்ணு உலகம் அதே மாதிரி தான் சிவலோகம் அப்போது பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் அப்படின்னா அந்தந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும் அந்த அண்டத்துக்குரிய தகுதி இருக்கும் பக்குவம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்போ அவங்களால் அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இப்படி தொழில்கள் எல்லாம் செய்ய முடியும் இந்த தெய்வங்களால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க முடியுமா மரணத்தை வெல்லுகின்ற வல்லபத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன் அப்படின்னா இந்த தெய்வங்களுக்கே இவங்களுக்கே வந்து மரணம் உண்டு லட்ச லட்சமாக ஆண்டுகள் வாழலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மரணம் வரும் மறுபடியும் அவங்க வந்து பிறப்பு எடுக்கணும் அப்படின்றார் பெருமானார் அதனால் நம்ம வந்து இந்த மரணத்தை வெல்லணும் அப்படின்னா அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரால் தான் அவரால் தான் வந்து அந்த வல்லபத்தை நமக்கு அருள முடியும் அதனால் இந்த தெய்வங்கள்லாம் மூவர்கள் தேவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் இப்படி அந்தந்த தகுதி பெற்றவர்கள்லாம் அந்த பக்குவத்தில் இருக்கிறவங்கள்லாம் ஒரு அண்டத்தில் ஒன்றாக இருப்பாங்க அப்போது இவர்களால் யாராலேயும் வந்து மரணத்தை வெல்ல முடியாது அவங்கவுங்க த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயுட்காலம் நீண்ட ஆயுட்காலம் இருக்குமே தவிர திரும்ப பிறவி உண்டு அப்போது நமக்கு வந்து மரணமில்லாத பெருவாழ்வு வேணும் அப்படின்னா இந்த மனித பிறவியில் நம்ம அடைகின்ற ஆன்ம லாபம் எது அப்படின்னா மரணத்தை ஒழிக்கணும் மரணத்தை வெல்லணும் அதுக்கான தெய்வம் தான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி தான் இப்படி எல்லா அண்டங்கள்லையும் நம்ம வணங்குற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீங்க சித்தர் வழிபாடு பண்ணலாம் மூவர் தேவர்கள் எல்லாம் வணங்கலாம் யாரை வணங்குறீங்களோ அவங்க வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இருந்து தான் சக்தியை பெற்று நமக்கு வரமாக கொடுக்குறாங்க அப்போது அந்தந்த வெளிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப சக்தி வெளிப்படும் இதில் நம்ம வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலும் அந்த அண்டல் வரைக்கும் தான் உங்களால் உயர முடியும் அதை தாண்டி உயர முடியுமான உயர முடியாது அது கூட நீங்கள் அந்த காலத்தில் பண்ண தவங்கள்லாம் மாதிரி செய்தா கூட இல்லை இப்போது ஜீவகாரண்யத்தை கொண்டு உயர்ந்தால் கூட நீங்கள் ப எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த உலகம் வரைக்கும் தான் உங்களால் உயர முடியும் இது வந்து எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க மதங்கள்லேயும் எல்லாத்துமே சொல்லுவாங்க இந்த மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அதை படிச்சிங்கன்னா கூட அதில் கூட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த அண்டத் ரகசியங்கள்லாம் நாங்கள் வெளியிட முடியாது த அண்ட தலைவர்கள் தடுக்கிறார்கள்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ்லாம் தடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாஸ்டர்ஸு அந்த தலைவர்கள் அவர்களுடைய சக்திக்குட்பட்டு தான் நம்ம இருக்க முடியும் அது தாண்டி நம்ம கடக்க முடியாது அதனால தான் வந்து பெருமானார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து இந்த தெய்வங்களையெல்லாம் வழிபடும்போது உங்களுக்கு இந்த இகலோக இன்பங்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருமே வந்து வழிவடிவந்தான் எல்லாருக்கும் வந்து ஒளி பொருந்திருக்குது அதனால தான் அவங்க வந்து அந்த தெய்வங்களாக உயர முடிஞ்சது ஆனால் அவங்களால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரம் கொடுக்க முடியும்னா இந்த இகலோக இன்பங்களுக்குலாம் கொடுப்பாங்க வரம் கொடுப்பாங்க சக்தி கொடுப்பாங்க ஆனால் இந்த இருள் உலக தேவதைகள் பாதாள உலகத்தில் தலைவர்கள்லாம் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒளி ரொம்ப கம்மி அவங்களுக்கு அவங்களால உங்களுக்கு அருளை கொடுக்க முடியாது ரொம்ப ஆனால் அவங்களுக்கும் சக்தி இருக்குது அவங்களால முடிஞ்ச சக்தி என்னென்னா சில அற்புதங்களை நடத்துவாங்க அது வந்து இப்போ ஒவ்வொரு ஆன்மாவையுமே வந்து ஏதாவது ஒரு தலைவர்கள் யாராவது ஒரு குருமார்கள் வழி நடத்துவாங்க அப்போது நம்ம இந்த இதையெல்லாம் உணரணும் நம்ம என்ன செய்யணும் வெல்லணும் அதுக்கு வந்து தான் சாதனம் ஜீவகாரண்யம் செய்து கொல்லாமைய முதல்ல கடைபிடிச்சாதான் மேலே ஏற முடியும் அப்படின்னு தான் பெருமானார் நமக்கு கொல்லாமையே முதல் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறார் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னா கொல்லா நெறியை கடைபிடிக்கணும் ஜீவகாரண்யத்தை செய்யணும் ஜீவகாரண்யம் செய்து நம்முடைய ஆன்மாவை வந்து உயர் பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நீங்கள் வந்து அதுக்கு உயர உயர் போயிட்டே இருக்கணும்னா ஓங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வழிபட்டுக்கிட்டு இருக்கிற உருவ வழிபாடோ இல்லை அண்ட தலைவர்களையோ சித்தர்களையோ முத்தர்களையோ அல்லாவையோ இயேசுவையோ வணங்குனீங்கன்னா அப்போ அந்த வெளிவெறிக்கம் தான் உங்களால் போக முடியும் அதுக்கு மேலே உயர முடியாது அப்போது நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடையணும் அப்படின்னும்போது அந்த பெருவெளி வெறிக்கும் அது வந்து இந்த சித்தர்கள் முத்தர்கள் மூவர்கள் தேவர்கள் கடவுளர்களெல்லாம் இருக்கிற அன் வெளிகளையெல்லாம் தாண்டி கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்குது அருட்பெருவெளி அதனால தான் நீங்கள் அந்த அருட் ஜோதி தெய்வத்தை வணங்கினா தான் ஜோதியே நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கு வந்து உருவம் கிடையாதுன்னு அதுக்கு தான் சொல்கிறாரு ஏன்னா அது வந்து ஒரு மெகா பவர் அந்த சக்தி அது வந்து ஒளி வடிவில் இருக்குது முழுக்க முழுக்க அதனை வந்து நம்ம கற்பனையில் கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அந்த சக்தியை கொண்ட அருட்பெரு ஜோதி என்ற அந்த சக்தியை நம்ம வந்து வணங்கினோம்னா நமக்கு டைரக்டாக கிடைக்கும் அப்போது ஜீவகாருண்யத்தை கொண்டு நம்ம அந்த லெவலுக்கு உயர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இப்போது சில பேருக்கு வந்து இந்த இருள் உலக தேவதைகள் அவங்கள வந்து வழிநடத்துவாங்க அப்போது அவங்களுக்கு அற்ப சித்துக்கள்லாம் கைவரப்பெறும் எல்லா வெளியில இருக்கிற தெய்வங்களுக்கும் சக்தி உண்டு அவங்க கொடுக்குற அந்த சக்தியால் நீங்கள் சில அற்புதங்கள் சில அற்ப சித்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மரணத்தை வெல்ல முடியாது அப்படின்றது தான் பெருமானார் நமக்கு சொல்கிறது இப்போ அந்த இருள் தேவதைகள் உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிச்சின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆன்மாவால் அவன் அந்த இருள் தேவதையோட பிடியிலிருந்து வெளியில் ஏறி மேலே ஏற முடியாது அப்போது அவங்களுக்கு அது பலி கொடுங்க மாமிச உணவை உண்பது தப்பில்லை அப்படின்னு தான் வழிநடத்தும் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா நான் தெய்வத்தை பார்த்துட்டேன் அந்த சிறு தெய்வங்கள் அந்த இருள் உலக தேவதைகள்லாம் இவங்களை போது ஏதோ ஒரு சிறு ஒளி தோன்றும் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க நான் தெய்வத்தை பார்த்துட்டேன் அதனால் உங்களுக்கு இஷ்டமான கோழியோ மாடோ பன்னியோ எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டா தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுலாம் தப்பு நான் பார்த்துட்டேன் எனக்கு தெ கடவுளை தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்க அந்த இருள் தேவதைகள் வந்து அப்படி வழி நடத்தும் அவங்கள அப்போ அவங்க தவறு தவறு செய்கிறது இல்லாமல் எல்லாேருக்கும் அதை போதிப்பாங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு ஆனால் உயிரை வந்து கொலை பண்ணி அதை அதனுடைய ஊனை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த பூமியை விட்டு மேலே உயர் போ உயர் பக்குவத்துக்கு போகவே முடியாது ஆன்மாவால் இருக்க இருக்க கீழ்நோக்கி செல்லும் பாதை தான் அதெல்லாம் அதனால் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டு நிறைய பேர் ஆ நல்லா பேசுவாங்க ஏன்னா அந்த இருள் தேவதைகளும் அந்த பாதாள உலக தெய்வங்களும் அவங்கள அப்படி தான் இழுத்தும் போகும் அப்படிதான் வழிகாட்டும் அவங்களுக்கு அப்போது அதை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் இது கலியுகம் இந்த இந்த நாட்களில் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு இதுதான் கரெக்டு அவர் தெய்வத்தை பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு அதனால் நம்ம வந்து கொல்லாமையை கடைப்பிடிக்கணுன்றதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா ஞானியர்கள் எல்லாம் கூட தூஷணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து தெய்வத்தை நான் பார்த்துட்டேன் அவ்வளோதான் அந்த அளவில் தான் அந்த பக்குவம் இருக்கும் அவங்களால் வந்து மீறி மேலே ஏற முடியாது அப்போது பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிறவியில் மனித பிறவி கிடைக்கிறதே பல பல லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம் தான் மனித பிறவியே கிடைக்குது இந்த பிறவியில் நீங்கள் உண்மை விளக்கத்தை பெற்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் உண்மை கடவுள் என்ற அந்த ஞான அறிவை பெற்று அவரை அடையணுன்னா நம்ம வந்து கொல்லாமையை கடைபிடிக்கணும் ஆன்ம நேயத்தை வளர்த்துக்கணும் தயவு கருணை இதெல்லாம் தான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்மை அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பெற்றால்தான் உயர முடியும் அப்படின்ற அந்த அறிவு விளக்கம் கிடைச்சதுன்னா அதனால தான் பெருமானார் உங்களால் மேல் உயர் மேல் நோக்கி செல்லும் பாதை தான் இந்த சுத்த சண்மார்க்கம் மற்ற கீழ் கீழ்நோக்கி செல்லும் பாதை அதனால் நீங்கள் கொல்லாமையை கடைபிடிக்கணும் தயவு கருணையை பெருக்கிக்கிட்டு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரையே தெய்வமாக வழிபடுங்கள் அதை வந்து ஜோதி வடிவில் வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது சில பேர் கேட்குறது என்னென்னா சரிப்பா இவ்வளோ காலமாக நாங்கள் வந்து சிவனை வழிபட்டும் அதே மாதிரி விஷ்ணுவை வழிபட்டும் இயேசுவை வழிபட்டும் அல்லாவை வழிபட்டும் புத்தரை வழிபட்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் நாங்கள் இவ்வளோ காலம் வழிபட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் ஏன் நாங்கள் விட்டுட்டு வரணும் இது கூட சேர்த்து ஜோதி ஆண்டவரையும் ஜோதி வழிபாடையும் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போது அது காரணம் என்னென்னா இப்போது ஒரு ரூமில் ஒரு டிவியை வச்சு ஆன் பண்ணி பத்து பேர் உட்காந்து ஒரு சேனல் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா அதை நீங்கள் உள்வாங்க முடியும் அது செய்திகளோ இல்லை படமோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அதனுடைய கருத்துக்கள் நீங்கள் உள்வாங்கணும் அப்படின்னா ஒரு சேனலை வச்சு பார்க்குறோம் அதே வந்து அதே ரூமில் பத்து டிவியை வச்சுட்டு பத்து பேரும் வேறு வேறு சேனலை ஆன் பண்ணிக்கிட்டு பார்த்தாக்கா நீங்கள் பார்க்குற சேனலை உள்வாங்க முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரையும் வழிபட்டுக்கிட்டு மற்ற தெய்வங்கள் எல்லாம் வழிபடும்போது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த தெய்வத்துக்குரிய அண்டம் வரைக்கும் தான் நீங்கள் உயர முடியும்னு அப்போது அதை தாண்டி போக முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் மற்ற தெய்வங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த அந்த சக்தி அவங்களுடைய சக்தி வரைக்கும் தான் அவங்களால் உயர்த்த முடியும் அவங்களால் அதுக்கு மேலே உயர்த்த முடியாது அப்போது மறுபடியும் இறங்கிடுது மேலேறும் பாதையில் நீங்கள் மறுபடியும் சறுக்கி விட்டுடும் அதனால தான் பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா பல தெய்வ வழிபாடுகள் வேண்டாம் உருவ வழிபாடு வேண்டாம் சாதனம் வந்து ஜீவகாருண்யம் நீங்கள் அந்த ஜீவகாருண்ய உணர்வோடு இருந்தாலே தயவை பெருக்கிக்கிட்டே போனீங்கன்னாலே அந்த அருட்பெரு ஜோதி ஆண்டவர் வெளி வரைக்கும் உங்களால் உயர முடியும் அப்போ எந்த அண்ட தலைவர்களோ எந்த தெய்வமோ இதுவரைக்கும் நம்ம வணங்கி வந்த தெய்வங்கள்லாம் கூட அமைதியே வழிவிட்டுடுவாங்க உங்களுக்கு யாரும் வந்து தடை பண்ண முடியாது உங்களுடைய வினைகள் அது கூட தடை பண்ண முடியாது நமக்கு வந்து அப்போது வினைத்தடை இருக்காது எந்த அண்டத்தலைவர்களுடைய குறுக்கீடும் இருக்காது நம்ம கொல்லா நெறியை பிடிச்சிக்கிட்டு அந்த ஜீவகாரண்ய உணர்வை வந்து பெருக்கிக்கிட்டு தொடர்ந்து ஜோதி வழிபாடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவர் தான் உண்மை கடவுள் அப்படின்னு நினச்சி வழிபட்டோம்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏறி போய்கிட்டே இருக்கலாம் பக்குவம் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பெருமானார் அப்படி உயர்ந்தாதான் நீங்கள் உங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வரம் அருள் நேரடியாக பெற முடியும் அதுக்கு தான் நீங்கள் சிறு மனசை வச்சுக்கோங்க சிற்சபையில் தான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆண்டனா இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து மனசை வச்சோம்னா சிக்னல் கிடைக்கும் அருட்பெருவெளி வரைக்கும் போகும் அந்த சிக்னல் அப்போ நீங்கள் தொடர்பில் இருக்க முடியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்துக்கு வந்து நம்ம பெருமானார் சொல்கிற அந்த முத்தேக சித்தியை அடைய முடியும் அதுக்கப்புறம் அந்த மரணமில்லா பெருவாழ்வு எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அது அதுதாங்க நம்ம செய்ய வேண்டியது பெற வேண்டிய ஆன்ம லாபம் இந்த மனித பிறவியில் அதனால் எத்தனையோ இது எங்கள் தெய்வத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இருக்குது இல்லைன்னு சொல்லலை எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்குது எல்லா தெய்வங்களும் ஒளிமயமாக தான் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஒளிமயமாக தான் தெரியும் ஆனால் இந்த ஊனக்கண்களுக்கு இந்த அழுகின்ற தேகத்தை வச்சுக்கிட்டு பார்க்குற அந்த ஒளியானது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கிடையாது மற்ற தெய்வங்கள் தான் சிறு தெய்வங்களோ இல்லை நீங்கள் வணங்குற அந்த தலைவர்களோ தான் காட்சி கொடுப்பாங்க ஒளிமயமாக அப்போ நீங்கள் அதை நம்பி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் வரலன்னு தான் அர்த்தமாயிடும் அதனால் நம்ம ஒளி தேகத்தை பெற்றால் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரெல்லாம் பார்க்க முடியும் அது வரைக்கும் ஏன்னா நம்ம சிற்றணுவாக இருக்கிற ஆன்மாவுக்கே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம்னால் இத்தனை அண்டங்களையும் வெளிகளையும் பிண்டங்களையும் சக்தி கொடுத்து ஆள்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒளி எப்படிப்பட்டதாக இருக்குங்க அதை போய் பார்க்க முடியுமா இந்த ஊன தேகத்தை வச்சுக்கிட்டு முடியாது அதனால் நம்ம வந்து மேலே உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்போ வந்து நீங்கள் ஒளி தேகத்தை பெற முடியும் ஒளி தேகத்தை பெற்ற பிறகு தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே நம்ம தரிசிக்க முடியும் அது அதனால் சுய தரிசனம் அதுதான் நம்ம ஆன்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு சிற்சபையில் மனசை வச்சு தரிசனம் பண்ணி ஆனால் கருத்து நம்ம எங்கே வைக்கணும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேலே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெருமானர் அதனால் இப்போ புரியுது இல்லையா ஏன் நம்ம மற்ற தெய்வங்களெல்லாம் சேர்த்து வணங்கும் போது ஒருமை கிடைக்காது ஒருமை உணர்வோடு நீங்கள் அந்த தயவை மட்டும் பெருக்கிக்கிட்டு ஜீவகாரண்ய உணர்வோடு மேலேறினா தான் நீங்கள் அந்த உண்மை கடவுளையே அடைய முடியும் அப்போ தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வுன்றது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருமானர் அதனால் இப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் அவங்க கடவுளை பற்றி தான் சிறப்பாக பேசுகிறாங்க மற்றவங்கள பற்றி பேசுகிறதில்ல ஏன் பாகுபாடு வருதுன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா என் தெய்வம் பெருசு உன் தெய்வம் பெருசுன்னு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆன்ம நியாயம் அழிஞ்சி போயிடுது எல்லாருக்கும் வந்து அந்த பாகுபாடு வந்துடும் வேற்றுமை உணர்வு வந்துடும் அப்போது அவங்களால வந்து ஒருமை உணர்வை வளர்த்துக்கிட்டு மேலே ஏற முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அதுலேயும் கீழ்நோக்கி போகிற ஆட்கள் அந்த கொல்லாமையை கடைபிடிக்காமல் எவ்வளோ அவங்க ஆன்மீகத்தில் நான் உயர்ந்துட்டேன் கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னாங்கன்னா கூட அவங்க வந்து கீழ்நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க அப்போ அவங்கள வழி நடத்துறதுலாம் வந்து இருள் உலக தேவதைகள் தான் அவங்க பேச்சை கேட்டு எல்லோரும் வந்து ஆஹா இவ்வளோ நல்லா பேசுகிறாரு நீங்கள் எது வேணால் சாப்பிடலாம் புலால் உண்பதால் தப்புலாம் கிடையாதுன்னா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற அவங்க காட்டுற அந்த அற்ப சித்திகளை எல்லாம் பார்த்தோம் அவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டோம் இவங்க வந்து தன்னுடைய சுயத்தை இழக்கிறாங்க அவங்க பின்னாடி போகிறாங்க அதுதான் வந்து தவறு இதை வந்து வலியுறுத்துறதுக்கு தான் பெருமனர் ஒரே தெய்வந்தான் நீங்கள் ஜோதி வழிபாடு பண்ணுங்க அருட்பெரு வெளி வரைக்கும் உங்களால் ஜீவகாரண்யத்து மூலம் உயர முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க அவ்வளோதான் இதில் உழவு அதனால் நம்ம எல்லாம் இதுவரைக்கும் எத்தனையோ நீங்கள் வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டிருந்தாலும் சரி பல தெய்வங்களை வழிபட்டிருந்தாலும் சரி உருவ வழிபாடு பண்ணியிருந்தாலும் சரி தப்பு இல்லை இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஞானம் கிடைச்சிடுச்சு இல்லையா பெருமானார் எதுக்கு சொன்னார்ன்றது நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா இதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அது ஒரு தெய்வத்தை மாத்திரம் வணங்குங்க அதுவும் அது வந்து மெகா சக்தி தான் அதுக்கு உருவம் கிடையாது அந்த சக்தியை ஒளிவடிவில் ஜோதிமயமாக ஜோதி ஸ்வரூபமாக நினச்சி வணங்கினோம்னாலே நமக்கு எல்லாமே சித்திக்கும் மரணமில்லா பெருவாழ்வும் சித்திக்கும் 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 இது சத்தியம் 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 அப்படின்னு பெருமார் நமக்கு உறுதி கொடுக்குறாரு என்னால் உமக்கு நன்மை உண்டாக போவது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமான் அதனால் நம்ம பெருமான் சொன்ன வழியில் ஒரே ஒரு தெய்வம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை ஒளி வடிவில் வணங்கலாம் எல்லாம் கடக்கலாம் கொல்லாமையை கொண்டு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நம்ம பெருக்கிக்கலாம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே இதோடு இன்றைக்கி நம்ம முடிச்சிக்கலாம் இந்த சத் சங்கத்தை சத்துவிச்சாரம் பண்ணும்போது அடுத்த முறை பெருமானார் ஏன் நமக்கு காட்சி கொடுக்கல ஏன் பார்க்க முடியல நம்மளால் அப்படின்றத பற்றி சத்து விசாரம் பண்ணலாம் அதுவரையில் அன்பு விடை கொள்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்